கருப்பண்ணசாமி, நீ என் பையனை காப்பாத்திடுவேன்னு எனக்கு தெரியும். அவன் எங்க வெறும் அரசியல் கட்சின்னு சுத்தி உருப்பிடாம போயிடுவானோன்னு பயந்தேன். ஆனா நீ அவனை இவ்வளவு உயரத்துல கொண்டு போய் வைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாமி. சுப்பையா எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன். கவனிக்கவும், பழனியிலிருந்து கோவை செல்லும் பேருந்து புறப்பட தயாராக உள்ளது. இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசின் அமைச்சர். அமைச்சர்களா, கண்டக்டர், கண்டக்டர், இடம் வந்துருச்சு, இறங்குவா. நான் அமைச்சர் ஆகிறது யாருக்குமே பிடிக்கல. இவர் பேர் சுப்பையா, தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துல கண்டக்டரா இன்னைக்கு வேலைக்கு சேர போறாரு. பழனி டு பன்னக்காடு இவர் வேலை செய்ய போற ரூட்டு. மந்திரி ஆகிறது இவருக்கு கனவு. அதே மாதிரி ஒரு சுந்தரியை கல்யாணம் பண்ணி சுகமாக செட்டில் ஆகணுங்கிறது இன்னொரு கனவு. அந்த கனவு பன்னக்காட்டில் தான் நிஜமாக போகுது. இவர் பேர் கருப்பு, அதே பழனி பன்னக்காடு ரூட்டில் டிரைவர், சீனியர் டிரைவர். இவர் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் தானே புதுசாக சேர்ந்திருக்க கண்டக்டர். கண்டக்டரா? எந்த ரூட்டு? உங்க ரூட்டு தான். பேரு? பன்னக்காடு. இல்லை, உன் பேர் என்ன? காசு பையானே. காசு பையா? அப்படி ஒரு பேர்? காசு பையிலனே, கா சுப்பையா, எல்லாரும் சுருக்கி சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க. வாடி செல்லால சுப்பையானா, வட்ட செல்லால சுப்பையானா எல்லாத்துக்கும் தெரியும். சுள்ளி, எனக்கு தெரியாதுல. ஏய், நீ எந்த ஊர்ல? கடலூர். கடலூர். அப்புறம் அந்த மேனேஜர் உனக்கு எல்லா போக்குவரத்தையும் சொல்லியிருப்பாரு. அவர் சொல்லாத விஷயத்த நான் உனக்கு சொல்லுதேன், அதை நீ யாருக்கிட்டையும் சொல்லாத. இந்த சக்காரு பஸ்ல கண்டக்டரை விட டிரைவர் தான் பெருசு பெருசு பெருசு. பார்த்தாலே தெரியுது. பண்ணாட பவரை சொல்றே. எட்டு மணிக்கெல்லாம் பன்னக்காட்டுல இருந்து பஸ் ட்ரிப் கிளம்பும். அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால நீ பஸ்ஸுக்குள்ள இருக்கணும், புரியுதா? உனக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு. யாத்தே, ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்த மறந்துட்டேனே. நாங்க வேணா ஊத்துட்டு போனா? நீங்க ஒண்ணு ஊத்த வேணாம், இங்கேயே நில்லுங்க, நான் போய் ஊத்திட்டு வந்துறேன். ஹலே, ஜோடா எடுத்துக்கிறேன். கோலி சோடா. டிரைவர் கருப்புக்கு சொந்த வாழ்க்கையில சின்ன சின்ன சோகங்கள் இருந்தாலும் எப்பவும் சிரிச்சபடி மத்தவங்களை சிரிக்க வச்சபடி இருக்கிறவர். இவர் குப்புற விழுகாத அளவுக்கு குடிப்பாரு, கல்யாணம்னு போகாத அளவுக்கு காதலிப்பாரு. குடி குட்டின்னு இருந்தாலும் யார் குடியையும் கெடுக்காதவர். எல்லாரும் நோட்டாவே கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன வீட்டில் இருந்த சில்லறை எடுத்து தர முடியும். எல்லாரும் கரெக்டான சில்லறை கொடுங்க. பஸ் புறப்பட போகுது, எல்லாரும் ஏறிட்டீங்களா? ரிட்டையர்ட் ஆனவர்கள் இதைத்தான் சொல்ல போறேன். இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டா எப்படி? ஜிப்பை ஒழுங்கா போட்டு போய் குழப்ப பாருப்போ. சாரிண்ணே, ஜிப்பு அங்கிருந்து எங்க பார்த்தோம்? என்னையா சொல்ற? பார்த்தாலே தெரியுது. வணக்கங்க. புது கண்டக்டரா? ஆமாங்க. பேரு? கா சுப்பு. சுப்பையா. என் பேரு விநாயகம். எல்லாரும் என்ன அண்ணே சார்னு கூப்பிடுவாங்க. அண்ணா சாரா? ஊர்ல எல்லாரும் என்ன அண்ணன் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல நான் வாத்தியார் ஆயிட்டேன். அதனால அண்ணனோட சார் சேர்ந்து அண்ணன் சார் ஆயிடுச்சு. ரிட்டையர்ட் ஆகி இப்ப பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன். ஆனா அண்ணன் சார் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. ஒரு பண்ணக்காடு கூடையில கோழிங்க பத்திரம் பாத்திரத்திலோட கிளப்பலாமா? கையில இருக்கிறது கடலை மிட்டாயில வாயில வச்சு ஊது.
பழனியிலிருந்து சாயந்தரம் பன்னக்காடு போற இந்த பஸ் டிரைவர் கருப்பும் கண்டக்டர் சுப்பையாவும் பன்னக்காட்டிலேயே தங்கிடுவாங்க. காலையில மறுபடியும் பழனிக்கு வருவாங்க. தினசரி ஒரு ட்ரிப் தான் வேலை. இவங்களோட இந்த பஸ்ல பயணிக்கிற எளிய மனிதர்களை பற்றிய ஒரு எளிய கதை தான் நீங்க பார்க்க போறது. ஒரு மலை பயணம் போல சின்ன சின்ன திருப்பங்களோட சுவாரஸ்யமானதாகவும் சுகமானதாகவும் இருக்கும் இந்த ஜன்னலோர பயணம். வயசான வயசு பொண்ணுக்கும் வண்டி நீங்கள பாத்தீங்களா? காக்கா நிறமாற கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம கருப்பு மனமாற வாய்ப்பே இல்ல. பாத்தியா, வயசானவன் சொல்றது வார்த்தை இல்ல, வாழ்க்கை. புரிஞ்சதா? என்ன புதுசா? போமா போமா, விசில் எல்லாம் கை வைக்காத. முட்டையோட நான் தானே முதல்ல வந்தேன். முதல்ல கோழிலா, அப்புறம் தான் முட்டை. ஒரே மிதி நீ மேல் திருப்பதி லட்டு மாதிரி இருக்க. போதனே பொங்க வச்சது அடுப்பு அவிஞ்சிர போது. பொறாமையில பொசுங்கிறான். சொல்லு, யாரோ ஒரு ஆள் டிக்கெட் எடுக்கலண்ணே. யாரும் டிக்கெட் எடுக்காம வரமாட்டாங்களே, எல்லாம் ரெகுலரா வர ஆளுகதான். நீ சரியா எண்ணி பாருல. ஹலோ, எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. டிக்கெட் எடுத்தீங்களா இல்ல அந்த காசுக்கு சேர்த்து குடிச்சிட்டீங்களா? நாங்கெல்லாம் குடிக்கலாம். ஒண்ணு மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சம்பளமே கிடைக்காது, தெரியல. எங்க காசுலதான் கவர்மெண்ட் நடக்குது. யோ, அரசியல் பேசாத, எனக்கு பிடிக்காது. அப்போ அரசியல் வாயெல்லாம் குடிச்சுட்டுதான் பேசுறாங்களா? யோ, நான் என்ன கேக்குறேன், நீ பதில் சொல்ற. டிக்கெட் எடுத்தியா எடுக்கலையா? அதெல்லாம் எடுத்தாச்சு எடுத்தாச்சு. இந்த பழைய டிக்கெட்டா கூட உன்னையெல்லாம் நம்ப முடியாது. புது டிக்கெட் தானே? இந்த யாரா இருக்கும்? என்னம்மா மணக்கு, இது வரைக்கும் வண்டியில கோழியும் குஞ்சுமா இருந்தது, இப்பதான் பூவும் பிஞ்சுமா வந்துருச்சு. எல்லா பூவும் உயரமா இருக்கே. புத்துல ஒரு பூவை காணோம். ஏய், எங்கடி அந்த முத்தலக காணோம்? அவ முழுகாம இருக்கா. நீங்க என்ன முழுகிட்டு தானே இருக்கீங்க? எனக்கு இந்த மாசம் சந்தேகம். போலாமா? போல போலாம். ரைட் ரைட். என்னங்க, ஏன் வேலை அவளுக்கு பாக்குற ஆளுதா? இனிமே எல்லாம் அவளுதான். ஆத்துல தண்ணி வரலாம், மெடிக்கல் லீவ் போட்டுருவோம். இந்த டிரைவர் நல்ல டிரைவர், நல்ல பேசஞ்சர். புது கண்டக்டர் அவர் ஏஞ்ச மாதிரி தான், நீங்க கிளம்புங்க. ஏன் பிள்ளைகளா, உங்கள மாதிரி வார வாரம் வராம தினத்தந்தி மாதிரி தினமும் வந்தீங்கன்னா கிளு கிளுப்பா இருக்குல்ல ஓட்டுறதுக்கு. நீங்க முதல்ல ஆஃப் பண்ணுங்க உங்க என்ஜின். சூடான என்ஜின் சுருக்குன்னு எங்கிட்ட ஆஃப் ஆகும். அச்சோ அண்ணே, நீங்க ரொம்ப பாவம்னே. ஏண்டு, மேல ஒரு ட்ரிப் வர்றதுக்குள்ளே இன்ஜின் சூட்ல என் முட்டை குஞ்சு பறிச்சேன்னு. நீங்க டெய்லி இன்ஜின் சூட்லயே உட்காந்துருக்கீங்களே, அதை நினைச்சாதானே என் இன்ஜின். கூடு உடஞ்சாலும் சேதாரம் இல்லாம கூட்டி வந்து சேர்க்கறோம்ல உங்களை. ஏம்ல சொல்ல மாட்டேன், ஊத்த முட்டை. புது கண்டக்டரா? பேரை சொல்லு. சுப்பு.
என்கிட்ட சுப்பையானே பொண்ண பார்த்ததும் சுப்புங்கற ஸ்டைல்ஸ். அப்புறம் இவங்க தான் நிர்மலாடைய விட்டு இந்த ஒரு பள்ளிக்கூடத்த மாஸ்டர். அண்ணே ஜென்ஸை தானே மாஸ்டர்னு சொல்லணும், லேடிஸை மிஸ்ன்னு சொல்லணும். சரியில்ல, இந்த ஊர்லயே இவங்க தான் அழகான மிஸ்ன்னு வச்சுக்குவேன். அண்ணே இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? என்னைய விட்டுருங்க. அண்ணே இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்க. அதை எப்படி கண்டுபிடிச்ச நீ? யார் யாரை எப்படி கூப்பிடணும்னு சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களை அண்ணன்னு கரெக்டாக கூப்பிடுத. அந்த தெளிவை சொன்னே அப்பா. இதை விட தெளிவு பஸ்ஸில் பார்த்தல அண்ணா சார், அவங்க பொண்ணு இது. அண்ணன் சார் பொண்ணா? அண்ணன் சார் பேர் விநாயகம், இவங்க பேர் நிர்மலா டேவிட்டு. எங்கேயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது மிஸ்ஸு இது மிஸ்டேக்கு ஒன்றுக்கு ஒன்று சரியாக போச்சு. வாவலா